ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு இவ்வளோ நாளாக வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து திடீர்னு வந்து விலகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தேமுதிக வச்ச கோரிக்கையை வந்து அதிமுக தரப்பு வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாமக அதிமுக கூட்டணி வந்து உறுதி அணிச்சு பாமகவுக்கு வந்து இருபத்தி மூணு தொகுதியை வந்து ஒதுக்குனாங்க அதே மாதிரி வந்து வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடும் வந்து அதிமுக தரப்புலேருந்து வந்து செஞ்சு கொடுத்தாங்க இன்னொரு புறம் அதன் அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா

இருந்து விலகுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா சீமான் வந்து தனித்தே வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே வந்து களமிறங்கிட்டாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு கட்சிகள் வந்து இருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நீதி மையம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமமுக இந்த ரெண்டு கட்சிகளோட வந்து தேமுதிக வந்து கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்து உருவாயிருக்கு ஆனா இதற்கு வந்து விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலை பொறுத்தவரைக்கும் நாங்க போய் அவங்க கிட்ட எல்லாம் நிக்க முடியாதுங்க நாங்க தான் அரசியல் சீனியர் அதனால வந்து மக்கள் நீதி மையமா இருந்தாலும் சரி அமமுகவாக இருந்தாலும் சரி எங்களை தேடி வரட்டும் நாங்கள்லாம் அவங்கள தேடி வந்து போக மாட்டோம் மக்கள் கூடயும் தெய்வத்துக்கூட தான் இனிமேல் வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகின விஷயம் வந்து திமுகவுக்கு செம உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அதிமுக கூட்டணியில் வந்து முக்கியமான ஒரு கட்சியாக வந்து தேமுதிக வந்து இருந்தாங்க இப்போ தேமுதிக வந்து விலகினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வாக்கு வங்கி வந்து பாதிக்கப்படும் இது வந்து நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக விலகின விஷயத்தை வந்து உற்சாகத்தோட பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப வந்து தேமுதிக வந்து திரும்ப வந்து திமுகக்குள்ளேயும் போக முடியாத ஒரு சூழல் தான் வந்து இருக்கு ஏன்னா வந்து திமுக வந்து எல்லா கட்சிகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா தொகுதி வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க தேமுதிக அடுத்த கட்ட அரசியல் மூவ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி